ஆம்பளைங்களாவது பரவாயில்லைங்க, அவரளவு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. பொம்பளைங்க சுபஹான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்படி குத்தி பேசுறது அங்க 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை இருக்கு பாருங்க, அந்த கதையை எடுத்து கொண்டு வந்துருவான். ஒரு மாமியாக்காரி மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கா, சொந்தத்துல பொண்ணு எடுத்தான்னா. அப்போ சொந்தக்கார, என்னம்மா உன் மருமகளை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறியா? ஏன் மாமியா என்ன எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினா? அதுக்கு 10% கூட நான் பண்ணலையாண்டு. அவ மாமியா அவளை கொடுமைப்படுத்தி நரகத்துக்கு போனாள்னா, இவ மருமகளை கொடுமைப்படுத்தி நானும் நரகத்துக்கு தான் போவேன். அங்க போய் எங்க மாமியாரை பார்க்கணும்ல, எப்படி இருக்காண்டு? இப்படி ஏத்து வச்சா விளங்குமா? அதனால உறவுகளை பேணுவதில் பெண்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா 10 தலைமுறைக்குள்ள உறவையும் சொந்தி இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா முதல் உறவுகளையே கட் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. ஆகையினால தாய்மார்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க. உறவுகளை பேணினால் ஆயுள் அதிகரிக்கும், உறவுகளை பேணினால் செல்வம் அதிகரிக்கும். சொல்வது யார்? நபிகள் நாயகம் சொல்லாத. ஆகையினால உறவுகளை பேணி வாழுங்கள். பாருங்க.